நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ரிலே செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்போ பாருங்கள், எது பாருங்கள் ரிலே, இப்போ இது போயிடுச்சு எப்படி செக் பண்ணுறதுனா, இதனுடைய ரிலே வாங்கும் போது வேல்யூ போட்டிருப்பாங்க, ஒரிஜினல் ரிலே இதனுடைய வேல்யூ பாருங்கள் 110 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம எப்படி செக் பண்ணால் இதில் வந்து இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரியே இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 30, ஒன்று வந்து 87, ஒன்று வந்து 85, ஒன்று வந்து 86. இந்த மெத்தடில் தான் இந்த ரிலேவே எல்லா போர்பின் ரிலேவாக இருக்கும். இது 85 என்னன்னா கிரவுண்டு, 86 வந்து கீ மெயின், 30 என்னென்னா டேரக்ட் மெயின், 87 வந்து அவுட்டு, கரண்ட் அவுட் ஆகுது. இப்போ எப்படி நம்ம ரிலே நல்லாயிருக்குன்னு செக் பண்ணுறது எப்படின்னா, இதே பாருங்கள் இந்த படத்தில் உள்ள மாதிரி மல்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். மல்டிமீட்டர் எடுத்து என்ன சொல்லுங்கள், 85 ஒன்று இங்கே மல்டிமீட்டரில் பாருங்கள், மல்டிமீட்டரில் 200 ஓம்ஸில் வைக்கிறோம் பாருங்கள், நல்லா கிட்ட கிடப்பா 200 ஓம்ஸில் வச்சுக்கிறோம் மல்டிமீட்டரில். ரெண்டாவது என்ன சார், ரிலேவில் வந்து என்ன சொல்லுவோம், 85 86 வைக்கிறோம். வச்ச பிறகு இதோடய வேல்யூ பாருங்கள், இந்த வேல்யூ என்ன இருந்தோ அதே வேலை கரெக்டாக காட்ட பாருங்கள், 111.2 காட்டுது. இந்த ரிலே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரிலே வந்து ரெண்டு விதமாக டெஸ்ட் பண்ணும், ஒன்று காயில் டெஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம காயில் டெஸ்ட் பண்ணுற காயில் நல்லாயிருக்கு, ரெண்டாவது பாயிண்ட் டெஸ்ட், இது உள்ள பாயிண்ட் இருக்கும். இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம், இந்த 85 சொன்னோம்ல அதில் ஒரு உயரம், 86 சொன்னோம்ல அதில் ஒரு உயரம் சொல்லிக்கிறோம். இதில் வந்து என்ன செய்கிறோம், ஒரு உயரம் வந்து இரத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம், இரத்து மெயின் எதில் வேணாலும் மாட்டிக்கலாம், ஒரு உயரம் இரத்துலையும் இன்னொரு உயரம் வந்து மெயினில் மாட்டுறோம். இது மாட்டும் போது என்ன செய்யும், இந்த ரிலே வந்து டக்கு டக்குனு சவுண்டு கேட்கும். பண்ணா பிறகு என்ன செய்ய பாருங்கள், மல்டிமீட்டரில் வந்து என்ன செய்கிறோம், கண்டினியூட்டில் வைக்கணும். இங்கே பாருங்கள் கோயிங் சண்டு சவுண்டு கேட்கறது கண்டினியூட்டில் வைக்கணும். வச்சுட்டா பிறகு இப்போ பாருங்கள், இந்த 30 87 வைக்கும்போது குயங்குன்னு சவுண்டு கேட்கும், கிட்ட கிடப்பா சவுண்டு கேட்குதுங்களா, அதுமாதிரி ரைட் சைடு வேலைக்காக வருது 5 வருதுங்களா, இது வந்தால் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இந்த சவுண்டு வரல, இந்த வேல்யூ வரலனா இந்த காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு டெஸ்ட்டும் நம்ம பண்ணிட்டோம், இந்த காயில் ஓகே நல்லாயிருக்கு, இந்த ரிலே நல்லாயிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. இந்த ரிலேவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் வந்து 70-130 வரைக்கும் வரும், 10 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ரிலேவுடைய வேல்யூ மேக்ஸிமம் 70-130 வரைக்கும் வரும், இதில் வந்து 10% ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது அதிகமாகவும் இருக்கலாம் 10% கம்மியாகவும் இருக்கலாம், இந்த வேல்யூ தான் வரும். இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபோர் பண்ணி செக் பண்ணுறது. இப்போ வர எல்லா வண்டிக்குமே பிஎக்ஸ் 4 பிஎக்ஸ் 6 வரைக்கும் எல்லாமே 100% அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபோர் பண்ணி தான் வருது, ஏதோ 1-2 மட்டும்தான் 5 வரும். அது எதுக்குன்னா ஃபேனுக்கு, ஃபியூல் பம்பர் மோட்டரு இந்த மாதிரி லைனுக்கு தான் 4 வரும். அது எப்படி செக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ காட்டுறேன். ஓகே, நன்றி.